ஹலோ டியர்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய குங்குமாத்தி ஆயிலை நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் அந்த பிஸ்னஸை வந்து மற்றவங்க எப்படி நம்மக்கிட்ட ரீசெல்லர்ஸ் வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இப்போது நம்ம குங்குமாத்தி ஆயில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மெத்தடில் சூஸ் பண்ணி யூ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நம்ம வந்து ஆயுர்வேதிக் மெத்தடில் தான் நம்ம பண்ணுறோம் அதாவது கல்கா கத்தா தஷ்மூலா அப்படின்ற ப்ராசஸை நம்ம பிரித்து ஃபஸ்ட்டு நம்ம கஷாயம் மேக் பண்ணி அந்த கஷாயம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த கஷாயம் வந்து சேர்த்துற தண்ணி வந்து ஒன் ஃபோர்த்தாக வற்ற வரைக்கும் வற்றி நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா ஆட்டுப்பால் நல்லெண்ணெய் அப்புறம் இந்த கஷாயம் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு பாத்திரத்தில் சேர்த்து அது நல்லா கொதித்து வரணும் இப்போ இந்த ப்ராசஸ் வந்து ஆயுர்வேதிக் மெத்தடோட ப்ராசஸ் வந்து எடுக்கிற டைம் வந்து நியர்லி செவன் டூ நைன் ஹவர்ஸ் ஆகுங்க ஏன் செவன் டு நைன் ஹவர்ஸ் ஆகும் அப்படின்னா நம்ம கஷாயம் மேக்கிங்க்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் நம்ம சேர்த்துருக்கிற இந்த நல்லெண்ணெய் ஆட்டுப்பால் இந்த கஷாயம் இதெல்லாமே அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகி நமக்கு வந்து அந்த பியோர் குங்குமாத்தியாயில் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு நைன் ஹவர்ஸ் ஆகும் இந்த மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் நமக்கு ஸ்கின்க்கு ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட்ஸ் நமக்கு வந்து கொடுக்குங்க இதில் நம்ம வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸோ நம்ம ஆட் பண்ணுறதே கிடையாது இதோடய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் வரைக்கும் நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போது நம்ம குங்கும பூவை வந்து நம்ம பவுடர் ஃபார்மெட்லேயும் கஷாயம்லேயும் ஆட் பண்ணிடுவோம் ஃபைனலாக நம்ம அந்த கொதித்து வர்ற அந்த ஸ்டேஜ்லேயும் குங்குமப்பூவை இதில் ஆட் பண்ணுவோம் நம்மளோட குங்குமத்திய ஆயிலோட அந்த ஃப்ராக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூவோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அப்படியே நல்லா அதோட மனம் வந்து நமக்கு அவ்வளோ ஃபீல் பண்ண முடியுங்க இப்போது நம்ம இருந்தே இந்த ஆயிலை மேக் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா நிறையா பேர் வந்து ரீசெல்லர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா லேபிள் இல்லாமல் அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் அவங்க அவங்கவுங்க பிராண்டை ஒட்டி செல் பண்ணிப்பாங்க பட் நமக்கு அவங்க கொடுக்குறது நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு ஒரு செட்டைன் அமௌண்ட் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் பட் அவங்க லேபிளில் எவ்வளோ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டென் எம்எல்ஏ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்குரிய குரிய இருக்குது தேர்ட்டி எம்எல் வந்து அபவ் நைன் ஹண்ட்ரட் அதாவது ஒவ்வொரு ப்ராண்டும் அதை வந்து டிஃபர் பண்ணி அவங்க சேல் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட வாங்குறவங்க எவ்வளவுக்கு அவங்க சேல் பண்ணுறாங்கன்றது நமக்கு முக்கியம் இல்லை நமக்கு நமக்கான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் நமக்கு போதும் அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஆனால் நம்ம வந்து டேரக்டாக கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி எம்எல் டூ செவன்ட்டி ஃபைவ் அப்படின்ற ரேஞ்சில் தான் கொடுத்துட்ருக்குறாங்க உங்களுக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட நீங்கள் ரீசேலர்ஸாகவும் நம்மளுடைய ப்ராடக்டை வாங்கி நீங்கள் உங்கள் ஷாப்ஸில் வச்சுக்கலாம் நியர்லி இப்போ நம்ம வந்து ஒரு நைன் ஷாப்ஸில் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் திடிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க்யூ